ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினமலர் குல்கருத்து புதிர். 24 ஜனவரி 2023 செவ்வாய்க்கிழமைக்கான விடைகள். இடமிருந்த வளம் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். அப்துல் கலாம் எழுதிய நூல் 1 அக்னி டேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் 5 எழுத்து. அக்னி என்னது? சிறகுகள். அக்னி சிறகுகள். இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 4. ஸ்ரீவில்லிபுத்தூர் தெய்வம் என்னன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 அதே இடமிருந்து வளம் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் தெய்வம் என்னது? ஆண்டாள். அ இன் டா இல் ஆண்டாள். ஓகே, இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 12. நம் நாட்டு நாணயம் அச்சாகும் இடம் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 12 இடமிருந்து வளம். நம் நாட்டினுடைய நாணயம் அச்சாகக்கூடிய இடம் வந்து நாசிக். இந்தியன் கரன்சி அச்சாகக்கூடிய இடம். இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. முகத்துக்கு நேரே ஒருவரை புகழ்வது என்னன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 13. மொத்தம் எத்தனை எழுத்து? 3, 2, 5 எழுத்து. முகத்துக்கு நேரே புகழ்வது வந்து முகஸ்துதி. மு இஸ் து முகஸ்துதி. இது முடிஞ்சு அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 16. கடைசி எழுத்து சேயானால் காந்திஜியை சுட்டவன் கிடைப்பான். கொஸ்டின் நம்பர் 16. இடமிருந்து வளம் யாரு? காந்தியை சுட்டவன் கோட்ஸே. கோ இட் சே கோட்ஸே. கோட்ஸே என்பவன் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொன்ற ஒரு நபர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருந்த திரைப்படம். கொஸ்டின் நம்பர் 19. மொத்தம் எத்தனை எழுத்து? 3, 2, 5 எழுத்து. சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருந்த திரைப்படம் என்ன? அந்நியன். ஆ இன் நீ யா இன் அந்நியன். ஓகே, இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்கும்போது வளமிருந்து இடம் கொஸ்டின் நம்பர் 5. கடும் கோபம். கொஸ்டின் நம்பர் 5 கடும் கோபம் என்னென்னு பார்க்கலாமா? 4 எழுத்து ஆன்சரு. ஆவேசம். ஆ வே ச இம் ஆவேசம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. சாலை பழுது டேஸ் பாதையில் செல்க என்னென்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 6. சாலை பழுது பழுதாக இருக்குது, என்ன பாதையில் செல்லணும்? கொஸ்டின் நம்பர் 6. மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும். மா எட் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும். இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. குழாயில் டேஸ் ஏற்பட்டதால் கழிவு நீர் வெளியேறவில்லை. கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாமா? எத்தனை எழுத்து? மொத்தம் 4 எழுத்து. குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவு நீர் வெளியேற முடியவில்லை. ஆடை இப்பு அடைப்பு. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 8. தாடையில் வளரும் முடி என்னன்னு பார்க்கலாமா? தாடையில் வளரக்கூடிய முடி கொஸ்டின் நம்பர் 8. 2 எழுத்து. தாடி. தாடையில் வளரும் முடி தாடி. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 9. ஆரோக்கியம் சுகம். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 9. ஆரோக்கியம் சுகம். இதுக்கு இன்னொரு வார்த்தை நலம். நா ல இம் நலம். ஓகே, அடுத்து பார்க்கப்படுது கொஸ்டின் நம்பர் 18. வானில் மின்னும் நட்சத்திரம் மட்டுமல்ல திரையில் மின்னும் நட்சத்திரம் கூட என்னன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 18. 3 எழுத்து. என்னது? ரேவதி. ரே வ என்ன ஒரே
பதில் தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 20. டேஸ் ஒன்று மாற்றம் இல்லாதது. டேஸ் ஒன்று மாற்றம் இல்லாதது. க்வெஸ்சன் நம்பர் 20 என்னென்னு பார்க்கலாமா? மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. மா இட் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. இப்போ வளம் இருந்து இடம் முடிந்திருச்சு. இப்போ பார்க்க போகிறது மேலிருந்து கீழ். க்வெஸ்சன் நம்பர் 1. டிஃபன் தமிழில் என்னென்னு பார்க்கலாமா? தமிழில் வந்து சி இருக்குது, இங்கே ரூ இருக்குது, மிச்ச வார்த்தை சிற்றுண்டி. சி இட் ரூ இன் டி சிற்றுண்டி. இது முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 2. மகிழ்ச்சியில் குதித்து ஆடுதல். க்வெஸ்சன் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாமா? மகிழ்ச்சியில் குதித்து ஆடுதல். கு இம் ம ல இம் கும்மாளம். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து மசாலா பொருள் ஒன்று. டேஸ் கசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 3. மசாலா பொருட்கள் ஒன்று. டேஸ் கசானா கசா கசா. இங்கே எங்கே கசா இருக்குது அங்கே கசா வந்துருச்சு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 10. எங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதை எடுத்து தெரிந்து கொள்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 10 மேலிருந்து கீழ். எதன் மூலம் தெரிந்து கொள்வர்? எக்ஸ்ரே மூலம் தெரிந்து கொள்ளலாம். எஸ்ரே எக்ஸ்ரே மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 11. தீமை தீமை மேலிருந்து கீழ். க்வெஸ்சன் நம்பர் 11 என்னென்னு பார்க்கலாமா? தீமை ரெண்டே எடுத்து தான். தூ ஏற்கனவே இருக்குது, நம்ம போட போகிறது இன்னொரு ஒரு வார்த்தை தீ தூ. தீ தூ தீ தூ அப்படிங்கிறது தீமையை குறிக்கும். அடுத்த வார்த்தை 13. க்வெஸ்சன் நம்பர் 13. ஹிட்லர் போல இன்னொரு சர்வாதிகாரியார்னு பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 13 மேலிருந்து கீழ். மூசோ நீன்னு கொடுத்துருக்கு. முசோலினி இந்த சர்வாதிகாரி வந்து இத்தாலியை ஆட்சி செய்தக்கூடிய நபர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 15. காளை சண்டைக்கு புகழ்பெற்ற நாடு. காளை சண்டைக்கு புகழ்பெற்ற நாடு என்னன்னு பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 15. இங்கே இஸ் இருக்குது, இங்கே இன்னு. மிச்ச வார்த்தை வந்து ஸ்பெயின். ஸ்பெயின்ங்கிற நாடு காளை சண்டைக்கு பெயர் பெற்றக்கூடிய இஸ் பே இ இன் ஸ்பெயின். இது முடிஞ்சு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 17. சுவாச கோளாறால் மூச்சு டேஸில் ஏற்பட்டது. க்வெஸ்சன் நம்பர் 17. சுவாச கோளாறால் மூச்சு டேஸில் ஏற்பட்டது. க்வெஸ்சன் நம்பர் 17 என்னது? மூச்சு திணறல். தி ந ர எல் மூச்சு திணறல். மேலிருந்து கீழ் முடிஞ்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கீழிருந்து மேல். க்வெஸ்சன் நம்பர் 7. அவன் பெண்பால் என்னன்னு பார்க்கலாமா? அவன்கிறது ஆண்பால், பெண்பால் வந்து அவள். அவள் அவள். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 9. எம்ஆர் ராதாவின் அடைமொழி. க்வெஸ்சன் நம்பர் 9 என்னது? எம்ஆர் ராதாவின் அடைமொழி நாடி ஹேவேல், நடி ஹேவேல். எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இவருடைய வந்து பட்ட பெயர் அழைக்கிறது வந்து நடிகவேல். ஓகே, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12. அரசு விழாக்களில் பாடப்படுவது. க்வெஸ்சன் நம்பர் 12 என்ன பார்க்கலாமா? அரசு விழாக்களில் பாடப்படுவது என்னது? நாட்டுப்பண். நா இட்டு இப்ப என் நாட்டுப்பண். இது முடிஞ்சு. அடுத்து டேஸ் டிப் பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்னென்னு பார்க்கலாமா? டேஸ் டிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது. க்வெஸ்சன் நம்பர் 14 என்னது? கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது, திருஷ்டிப்படக்கூடாதுங்கிறதா அப்படி சொல்கிறாங்க. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 16. தகுந்த மரியாதை கிடைக்காததால் டேஸ் இத்து கொண்டு பாதியிலேயே போய்விட்டான். க்வெஸ்சன் நம்பர் 16 என்னது? தகுந்த மரியாதை கிடைக்காததால் கோவம் மட்டும் இருக்குது, கோபித்து கொண்டு பாதியிலேயே
போய்விட்டான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.